வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். பொங்கி எழுந்திருக்காங்க இந்தியா, கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்கியிருக்காங்க இந்தியா அப்படின்னு கூட சொல்லலாம். ஈரானையே ஒரு சம்பவம் உலுக்கியிருக்கு, நேற்றைய தினம் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த விஷயத்தில் இந்தியா வந்து இப்போ ஒரு அதிரடியான முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க, அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் இந்தியா வந்து இலங்கைக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியையும் ஒரு மிகப்பெரிய இலங்கையுடைய அஸ்திவாரம்னு கூட சொல்லலாம் அந்த விஷயத்தில் முடிவை எடுத்திருக்காங்க. இதனால் இலங்கை வந்து ஆடி போயிருக்கு. இது என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து சுதந்திரத்துக்கு அப்புறம், அதாவது இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம், ஜம்மு காஷ்மீரில் ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லப்படுது. அதை நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கும் நண்பர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல் செய்தியாக இலங்கை இந்தியா ரஷ்யா பற்றிய செய்தியை பற்றி பார்த்துடலாம். இலங்கையுடைய மத்தாலா சர்வதேச விமான நிலையத்தை இந்தியா கூட சேர்ந்து வாங்குறதுக்கு ரஷ்யா வந்து ஆர்வம் காட்டிட்டு வருவதாக தகவல் வெளியாகிருக்கு. இலங்கையுடைய முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சே அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவருடைய சொந்த ஊரான ஹம்பன்தோட்டா மாவட்டம் மத்தளவில் கடந்த 2009 பார்த்தீங்கன்னா சுமார் 2000 ஏக்கர் நிலப்பரப்பில் மிகப்பெரிய சர்வதேச விமான நிலையம் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டது. அதுக்கப்புறமா இந்த விமான நிலையத்துக்கு மத்தள ராஜபக்சே சர்வதேச விமான நிலையம் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டு கடந்த 2013 அப்போ மஹிந்தா ராஜபக்சே திறந்து வச்சாரு. 1300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த மத்தள ராஜபக்சே சர்வதேச விமான நிலையத்தில் 3500 மீட்டர் நீளமும் 75 மீட்டர் அகலத்தில் ஓடுபாதை இருக்கு. மேலும் 115 அடி உயர கட்டுப்பாட்டு கோபுரமும் இருக்கு. இந்த விமான நிலையத்திலிருந்து சேவைகள் வழங்க தனியார் விமான நிறுவனங்கள் தொடக்கத்திலிருந்தே பெரிதாக ஆர்வம் காட்டல. இதனால் இந்த விமான நிலையம் நஷ்டத்தில் இயங்கிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறமா இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு புதிய அதிபராக மைத்ரிபாலை சிறிசேனா தேர்வு செய்யப்பட்டதுக்கு அப்புறம், அதாவது 2015 முதல் மத்தள ராஜபக்சே சர்வதேச விமான நிலையத்தின் சேவைகள் நிறுத்தப்படுவதாக அந்த நாட்டு விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்தாங்க. இலங்கையில் இருக்கும் ஹம்பன்தோட்டா துறைமுகத்தை சீனா வந்து 99 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு எடுத்திருக்கிறதுனால அதன் அருகில் இருக்கும் மத்தள விமான நிலையத்தை இந்திய அரசு குத்தகைக்கு எடுத்துக்கொள்ளும் முயற்சியில் கடந்த 2016 ஈடுபட்டு வந்தாங்க. 2018 இந்தியாவுக்கு குத்தகைக்கு வழங்க இலங்கை அரசு ஒப்புக்கொண்ட போது அந்த நாட்டு எதிர்கட்சிகளுடைய எதிர்ப்பால் அது தடைப்பட்டு போச்சு. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மஹிந்தா ராஜபக்சே என்ன சொன்னார்னா, இந்தியாவிடம் தயவு செய்து மத்தள விமான நிலையத்தை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். என்னுடைய கிராமத்தில் அமைஞ்சிருக்கிறது மட்டுமில்லாமல் இது எங்களுடைய 2வது சர்வதேச விமான நிலையமாகும். இந்தியா எங்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்ச்சதுனால எங்களால் மத்தள விமான நிலையத்தை காப்பாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தான் இந்தியா கூட கூட்டாக சேர்ந்து ரஷ்யா வந்து மத்தள விமான நிலையத்தை வாங்க ஆர்வம் காட்டுவதாக தகவல் வெளியாயிருக்கு. தெற்காசியாவில் ரஷ்யர்கள் அதிக அளவில் இந்தியாவுக்கு சுற்றுலா செஞ்சுட்டு வர்றாங்க. அதற்கு அடுத்தபடியாக இலங்கைக்கு போறாங்க. இலங்கை செல்லும் ரஷ்ய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை வருஷத்துக்கு வருஷம் அதிகரிச்சுட்டு வருது. 2024 12 லட்சம் ரஷ்யர்கள் இலங்கைக்கு சுற்றுலா செல்வார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இலங்கையுடைய விமானத்துறை அமைச்சர் ருவன் சந்திராவுடன் இலங்கைக்கான ரஷ்ய தூதர் லெவன் எஸ் தகாரியனின் சமீபத்திய கலந்துரையாடலின் போது மத்தள சர்வதேச விமான நிலையத்தை இந்தியா மற்றும் ரஷ்யா இடையிலான தனியார் கூட்டு முயற்சியுடன் நிர்வகிப்பதற்கான உடன்பாடு எட்டப்பட்டிருக்கு அப்படின்னு இலங்கை ஊடகங்களில் செய்திகள் வெளியாயிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அதாவது ராஜபக்சே சகோதரர்களுக்கு ஒரு பேரிடியாக இது இருக்கும் அப்படின்னே சொல்லணும். ஏற்கனவே இந்தியா வந்து இதை குத்தகைக்கு எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அப்போது வந்து ராஜபக்சே கை காலில் விழுந்து வேண்டாம் வேண்டாம், இது எங்க கிராமத்துக்கு பக்கத்திலே இருக்கு, இது எனக்கு ஒரு பெருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய மண்டையை கழுவினாரு. சரி தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லி இந்தியாவை விட்டாங்க. ஆனா இப்போ இலங்கையுடைய அஸ்திவாரத்தையே காலி செய்யும் அளவுக்கு இந்தியா இப்போ களத்துல இறங்கியிருக்காங்க. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே, விரைவில் இது முடிவுக்கு வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக ஈரான்ல நேற்றைய தினம் என்ன நடந்துச்சு, இதற்கு இந்தியா என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஈரான்ல அடுத்தடுத்து நடந்த குண்டுவெடிப்புல 103 பேர் வந்து பலியாயிருக்காங்க. 170க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. ரிமோட் மூலமாக 10 நிமிட இடைவெளியில் அடுத்தடுத்து குண்டு வெடிக்கை செய்யப்பட்டதாக தகவல் வெளியாயிருக்கு. இந்த சம்பவம் ஏன் நடந்துச்சு, இதனுடைய பின்னணியில் இருக்கும் காரணங்கள் என்னன்னா, கடந்த 2020 அமெரிக்கா நடத்திய ஆளில்லா ட்ரோன் தாக்குதலில் ஈரானுடைய புரட்சிகர இராணுவ படையின் ஜெனரல் காசிம் சுலைமானி கொல்லப்பட்டார். காசிம் சுலைமானியுடைய 4வது நினைவு நாள் நேற்றைய தினம் ஈரான் நாட்டில் அனுசரிக்கப்பட்டது. இந்த நிலையில தான் அவருடைய கல்லறைக்கு பக்கத்தில் நடைபெற்ற நினைவு நாள் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கூடியிருந்தாங்க. அப்போது தான் அங்கு பயங்கரமான இரட்டை குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றிருக்கு. ஈரானுடைய தெற்கு பகுதியில் இருக்கும் நகரமான கெர்மான் மாகாணத்தில் ஜெனரல் காசிம் சுலைமானி அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடம் அருகே தான் குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றிருக்கு. இது பயங்கரவாத தாக்குதலாக இருக்கலாம் அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு. இதில் 100க்கும் மேற்பட்டோர் உடல் சிதறி உயிரிழந்திருக்காங்க. மேலும் 170க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க.
சுலைமானி கல்லறைக்கு அருகே அடுத்தடுத்து இரண்டு சக்தி வாய்ந்த குண்டுகள் வெடிச்சு சிதறியிருக்கு. இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 103 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. முதல் குண்டு ஜெனரல் சுலைமானியின் கல்லறையிலிருந்து சுமார் 700 மீட்டர் தொலைவில் வெடிச்சிருக்கு. இரண்டாவது குண்டு 1 கிலோமீட்டர் தொலைவில் அடுத்த 10 நிமிடங்களில் வெடிச்சிருக்கு. முதல் குண்டு வெடிப்பில் காயமடைந்தவர்களை மீட்கும் பணியில் செஞ்சிலுவை சங்கத்தினர் ஏராளமானோர் ஈடுபட்டு அங்கு குவிந்திருந்த சூழலில் தான் இரண்டாவது குண்டு வெடித்ததில் அதிகமானோர் உயிரிழந்திருக்காங்க. உயிரிழந்தவர்களில் செஞ்சிலுவை சங்கத்தினரும் இருக்காங்க. படுகாயமடைந்தவர்களில் பலருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறதுனால பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு அஞ்சப்படுது. இந்த குண்டுவெடிப்புக்கான காரணம் குறித்து எந்த விவரங்களையும் வெளியிடலை. இந்த தாக்குதல்களுக்கு இதுவரைக்கும் எந்த பயங்கரவாத குழுவும் பொறுப்பேற்கல. குண்டுவெடிப்புகளுக்கு அப்புறம் மக்கள் தெரித்து ஓடிய போது ஏற்பட்ட நெரிசலில் பலர் காயமடைஞ்சிருக்காங்க. ஈரானிய ஊடகங்கள் வெளியிட்டுள்ள வீடியோக்களில் பலர் குண்டுவெடிப்பு நடந்த இடத்திலிருந்து அலறி எடுத்து ஓடுவதையும் பல உடல்கள் சிதறி கிடப்பதையும் பார்க்க முடியுது. இரண்டு வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட பைகள் வெடித்து சிதறியதாக அந்த நாட்டு ஊடக தகவல்கள் தெரிவிக்குது. இந்த இரட்டை குண்டுவெடிப்பு சம்பவம் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் நிகழ்த்தப்பட்டதாக தகவல் வெளியாயிருக்கு. குண்டுவெடிப்பு நடந்த இடத்தை சுற்றியுள்ள பகுதிகள் தற்போது ஈரான் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கு. மேலும் அங்கிருக்கும் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து கல்லறையை நோக்கி நடந்துட்டு இருந்தோம், அப்போது திடீரென ஒரு கார் எங்களுக்கு பின்னாடி நின்றுச்சு, அப்போது வெடிகுண்டு அடங்கிய குப்பை தொட்டி வெடிச்சது, நாங்கள் வெடிக்கும் சத்தத்தை மட்டும்தான் கேட்டோம், அப்படியே மக்கள் விழுவதையும் பார்த்தோம் அப்படின்னு ஒருவர் சொன்னதாக இஸ்ரோ செய்தி நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. கெர்மான் மாகாண செஞ்சிலுவை சங்கத்தின் தலைவர் ரெசா பல்லா அங்குள்ள அரசு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் என்ன சொன்னார்னா, காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க ஏற்பாடுகளை செஞ்சுட்டு வர்றோம், இருந்தாலும் சாலைகளில் கூட்டம் அதிகமாக காணப்படுது, அமைதியான சூழலை கொண்டு வர முயற்சி செய்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில தான் இந்தியா வந்து இதுக்கு கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஈரானில் நேற்று நடைபெற்ற இரட்டை குண்டுவெடிப்பில் 103 பேருக்கு மேலே உயிரிழந்த சம்பவம் உலக அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த நிலையில் தான் இந்தியா தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஈரானில் நேற்று நடைபெற்ற இரட்டை குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஈரானுடைய கெர்மன் நகரில் நடந்த பயங்கர குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து நாங்கள் அறிந்தபோது அதிர்ச்சியும் வருத்தமும் அடைஞ்சோம். இந்த இக்கட்டான நேரத்தில் ஈரான் அரசுக்கும் மக்களுக்கும் எங்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறோம். எங்களுடைய எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருடனும் காயமடைந்தவர்களுடனும் இருக்கு அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அயதுல்லா அலி கமேனிக்கு அப்புறம் ஈரானின் சக்தி வாய்ந்த முக்கிய நபராக சுலைமானி அவர்கள் இருந்தார். ஈரானுடைய புரட்சிகர படையின் தளபதியாக இருந்த அவர் ஈரானிய கொள்கைகளை பிராந்தியம் முழுவதும் செயல்படுத்துவதில் முக்கிய பங்கு வச்சார். ஹமாஸ் ஹிஸ்புல்லா உள்ளிட்ட ஆயுத குழுக்களுக்கு தளவாட உதவிகள் வழங்குவதற்கும் அவர் பொறுப்பு வகித்தார். இந்த நிலையில தான் அவரை அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உலகின் முதன்மையான தீவிரவாதி அப்படின்னு குறிப்பிட்டு அவரை கொல்ல உத்தரவிட்டார். ஈராக் தலைநகர் பாக்தாக் விமான நிலையத்துக்கு சுலைமானி காரில் சென்று கொண்டிருந்த போது தொடர்ந்து கண்காணித்து துல்லியமாக தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் சுலைமானி உயிரிழந்தார். இந்த சம்பவம் சர்வதேச அளவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இதனையடுத்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான விரிசல் தீவிரமடைஞ்சது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் அவருடைய நினைவு தினம் வந்து நேற்று நடைபெற்றது. அப்போது ஏராளமான மக்கள் அங்கே வந்து கூடியிருந்தாங்க. அப்போ ஊர்வலம் செல்லும் போது தான் இப்படி ஒரு தாக்குதல் சம்பவம், அதாவது பாம்பு பிளாஸ்ட் வந்து நடந்திருக்கு. இது ஈரானை மட்டுமல்ல உலக நாடுகளையே வந்து அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படின்னே நாம சொல்லணும். இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் 2 தொலைதூர கிராமங்களுக்கு சுதந்திரம் கிடைத்த 75 ஆண்டுகளுக்கு அப்புறம் முதல் முறையாக இன்னைக்கு மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கு. இந்திய பாகிஸ்தான் எல்லையில் இருக்கும் ஜம்மு காஷ்மீருடைய குப்வாரா மாவட்டத்தில் சம்ரித் சீமா யோஜனா திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட 250 கிலோவாட் துணை மின் நிலையங்களை காஷ்மீர் பிரதேச ஆணையர் VK பிதூரி இன்னைக்கு திறந்து வச்சாரு. இதன் மூலம் இதுவரைக்கும் மின்சார வசதியே இல்லாத 2 கிராமங்களுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வரலாற்று தருணத்தில் குப்வாரா மாவட்டத்தின் கெரான் பகுதியில் இருக்கும் குந்தியன் மற்றும் பற்று கிராமங்களில் வசிப்பவர்கள் 75 ஆண்டுகளில் முதல் முறையாக மின்சாரத்தின் மகிழ்ச்சியை இன்னைக்கு அனுபவிச்சாங்க. ஒரு காலத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு கிரிட் இணைப்பை கொண்டு வந்த லெப்டினன்ட் கவர்னர் மனோஜ் சின்ஹாவின் நிர்வாகத்துக்கு அந்த பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தாங்க. பல தசாப்த கால காத்திருப்பின் முடிவை குறிக்கும் வகையில் அவர்களுடைய வீடுகளில் விளக்குகள் ஒளிர்ந்திருக்கு, அவங்களுடைய முகத்தில் மகிழ்ச்சி மலர்ந்திருக்கு, இதனால் குழந்தைகள் மின்சார விளக்குகளின் கீழ் படிக்க முடியும். குப்வாராவில் இருக்கும் காஷ்மீர் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் மின்சார பிரிவால் 2 மாதங்களில் மின்மயமாக்கல் திட்டம் நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள கெரானில் இருக்கும் அனைத்து கிராமங்களுக்கும் BSNL மொபைல் நெட்ஒர்க் கவரேஜ் வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் மேம்படுத்தப்பட்ட செல்போன் இணைப்புக்காக ஏர்டெல் மற்றும் ஜியோவை இணைக்கவும் திட்டமிட்டிருக்காங்க. சரி நண்பர்கள், இதோடு நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.